இன்னும் அந்த சானிட்டரி ஒர்க்கர் வந்து கக்கூஸ் கவுட் தான் பயன்படுத்திருக்காங்க முழுக்க முழுக்க எல்லா வகையிலும். அதில் நீங்கள் படத்தில் ஃபஸ்ட்டு சீன் ஒன்று இருக்கும், இல்லைன்னா கடைசியில் கூட அந்த விக்டிம் ஃபேமிலியாக காட்டுறப்ப ட்வின்ஸ் ரெண்டு பேர் உட்காந்துருப்பாங்க, ரெண்டு பாப்பா ரெட் கலர் நைட்டி போட்டுட்டு அந்த சீன் எத்தனை ஃப்ரேம் எத்தனை நினைவு இருக்குன்னு தெரியல. நான் அந்த ஃபேமிலியை ஷூட் பண்ண போனப்போ தான் அந்த கக்கூஸ்ங்கிற நேம் எடுத்தேன், அதை நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். அதில் ஃபஸ்ட்டு அதான் ட்வின்ஸுங்கிறது தான் எனக்கு தெரியாது முதல்ல. ஸோ ஃபஸ்ட்டு அந்த பாப்பா வந்து டாய்லெட்டில் ஷூட் பண்ணுறப்ப அந்த பாப்பா வரா, அப்போ அந்த பாப்பாட்ட கேட்குறேன் உன் பேர் என்ன முத்துலட்சுமி அப்படிங்கிறான். சரிடா ஓகேன்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வரப்பே அந்த பாப்பா மிஸ் ஆகிட்டான். ஸோ வீட்டில் அந்த பாப்பா இருக்கிறப்ப முத்துலட்சுமின்னு கூப்பிட்றேன். இல்லைக்கா நான் முத்துலட்சுமி இல்லை, இப்போ தான் நான் முத்துலட்சுமி சொன்னேன் அப்படிங்கிறப்ப இல்லை நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கிற கதையை அப்போ சொல்கிறான். சரி அப்போ ஓ பேர் என்னடா அப்படின்னு கேட்டால் என் பேர் கக்கூஸ்கா, சி என் பேர் முருகேஸ்வரிக்கா அப்படின்னா, அதாவது அவள் பட்ட பேர் கக்கூஸ். அந்த ஊரே சேர்ந்து அவளுக்கு நிக் நேம் வச்சுருக்கிறது கக்கூஸ். அவள் கக்கூஸ் கழுவுற ஃபேமிலி, அதனால் அந்த 8 வயசு குழந்தைக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டால் தன்னோட ஓன் நேம் மறந்து போச்சு. டீஃபால்ட்டாக அவளுக்கு கக்கூஸுங்கிற நிக் நேம் தான் ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வரும். அப்போ 8 வயசு குழந்தைக்கு தன்னோட சொந்த பேரை மறக்க வச்சிருக்குல்ல இந்த சமூகம், இந்த சாதிய சமூகம் எவ்வளோ பெரிய கொடுக்கும். ஸோ அங்கேருந்து அந்த கக்கூஸுங்கிற வார்த்தையை நான் எடுத்தது. ஸோ ஒவ்வொரு கட்டத்துலேயும் நிறையா அப்போசிஷன் வந்தது, அது வேற வழி இல்லை. ஏன்னா இந்த எப்பயுமே மார்ஜினைஸ் பீப்புளை பற்றி பேசுகிறப்ப கடும் வர எதிர்ப்பு தான். அப்படி எதிர்ப்பு வருதுங்கிற உட்காந்து பேசவே மாட்டேன், யாருமே யார் தான் பேசுகிறப்ப.